அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் ஒரு வாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் ஒரு முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அற்புத சிவபெருமானாக இருக்கக்கூடிய இஞ்சிமேடு சிவபெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அதாவது இந்த இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலம் இதற்கு இஞ்சிமேடு என்ற பெயரானது ஏன் வந்தது இங்கு பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு மலை ஒன்று ஆதியில் இருந்திருக்கின்றது அந்த மலை இமயத்தை விட உயர்வாக இருப்பதை போல இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் என்னாயிற்று சிவபெருமான் எழுந்தொழுகி இருக்கக்கூடிய இமயத்தை விட இது உயர்ந்ததா என்று ஒரு சர்ச்சையானது எழுந்தது அந்த நேரத்தில் அகத்தியம்பெருமான் சிவபெருமானுடைய ஆணைக்கு இணங்க தெற்கு நோக்கி பொதிகையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பெரிய மலை இஞ்சிமேடு இந்த பகுதியில் வந்து அவர் என்ன செய்தார் அந்த மலையின் மீது ஏறி நின்று தன்னுடைய திருவடியால் அந்த மலையை ஒரு அழுத்து அழுத்தினார் அந்த மலையானது பூமிக்குள்ளே சென்றது கொஞ்சம் பகுதி மட்டும் மிஞ்சி மேலே இருந்தது அது ஒரு மேடான பகுதியாக இருந்தது எனவே அது மிஞ்சி மேடு என்று அழைக்கப்பட்டது அந்த மிஞ்சி மேடு என்று அழைக்கப்பட்டதுதான் இன்றைக்கு மேடு என்று அழைக்கப்படுகின்றது என்று ஒரு கருத்தானது நிலவுகின்றது இந்த மலையில் எழுந்தொருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருமணிச்சேரை உடையார் என்று நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டவர் எப்படி என்று சொன்னால் ஒரு முனிவர் இந்த பகுதியில் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால் அந்த முனிவருடைய தவத்தை சோதிப்பதற்காக சிவபெருமானே ஒரு யானையை அனுப்புகின்றார் அந்த வந்த யானை என்ன செய்தது அருகிலே இருக்கக்கூடிய சுனை அந்த சுனை நீரை எடுத்து அப்படியே இந்த முனிவர் மீது பீச்சு அடித்தது அந்த நீரானது முனிவர் மீது இடைவிடாமல் அந்த யானை நீரை பீச்சி அடிக்க அந்த முனிவர் கொஞ்சம் கூட தவம் கலையாமல் அப்படியே தவத்தை கூட்டினார் அவருடைய மன உறுதி அந்த தவம் குலையாத தன்மை இதை பார்த்து சிவபெருமான் என்ன செய்தார் சடார் என்று அந்த யானையை திரும்பவும் வரும்படியாக சொல்ல ஆனால் அந்த யானையானது திரும்பவும் அந்த முனிவரை அப்படி நெருங்குவதற்காக முற்பட்ட நேரத்தில் சிவபெருமான் ஒரு நெருப்பு வளையத்தை முனிவரைச் சுற்றி உண்டாக்கினார் அந்த நெருப்பு வளையத்தினால் அந்த யானை முனிவரை நெருங்க முடியாமல் அந்த யானையானது திரும்பியது அந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் அந்த முனிவருக்கு முன்பாக தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நானோ ஒரு முனிவன் முற்றும் துறந்தவன் எனக்கு என்று எந்த ஒரு விருப்பம் கிடையாது எனவே நீங்கள் இந்த மலையிலேயே தங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அப்படி பொதுவாக மக்களுக்காக உயிர்கூட்டங்களுக்காக அந்த முனிவர் சிவபெருமானை நோக்கி வரம் வாங்கினார் அந்த அடிப்படையில் நான் இங்கேயே இருக்கின்றேன் நீயே என்னை பிரதிஷ்டை செய்வாய் என்று அந்த முனிவரை பார்த்து சிவபெருமான் சொல்ல முனிவர் என்ன செய்தார் எப்படி பழனிமலையில் போகர் நவபாஷாணத்தால் முருகப்பெருமானை உருவாக்கினாரோ அதை இந்த முனிவர் இந்த சிவபெருமானை நவபாஷானத்தால் திருமேனியை உருவாக்கினார் எனவே இந்த சிவபெருமான் திருமணிச்சேரை உடையார் என்று அப்படி பெயர் சூட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றார் கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகின்றன அந்த அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை யாராவது நோயுற்றவர்கள் அருந்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோயானது நீங்கிவிடுகின்றது என்று அற்புதமாக இந்த ஸ்தல வரலாறானது து எனவே இப்படிப்பட்ட அற்புத திருத்தலமாக இருக்கக்கூடிய இஞ்சிமேடு திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தை நாம் தரிசிப்போம் வாருங்கள் வந்தவாசிக்கு அருகில் பெரமநல்லூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய திருமணி நாயகி அம்பாள் சமேத திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டவர் என்ற காரணத்தினாலே அற்புத அருள் ஆற்றல் மிக்க சக்தி மிக தெய்வமாக விளங்குகின்றார் அடுத்ததாக இது மிகப்பெரிய ஒரு தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது என்று இந்த ஆலயத்தினுடைய பரம பக்தராக இருக்கக்கூடிய சிவயோகி பெருமாளவர்கள் குறிப்பிடுகின்றார் சிலாதர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அந்த முனிவர் என்ன செய்தார் சிவபெருமானை நோக்கி தபம் செய்கின்ற பொழுது இந்த திருமேனியுடன் நமது இப்பொழுது இருக்கக்கூடிய உடலுடன் சொர்க்கமடைய வேண்டும் நான் இல்லாத தன்மையை அடைய வேண்டும் என்றெல்லாம் அப்படி பிரார்த்தனை செய்து சிவனை நோக்கி தபம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வந்தார் வந்த நாரத பகவான் என்ன செய்தார் சிலாதரை பார்த்து நீங்கள் மறுபிறவி இல்லாத தன்மையை அடைய வேண்டும் என்று தபம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் அவர்கள் அந்திமச் சடங்குகள் கிரியைகள் சரியாக தொடர்ந்து நடைபெறாத காரணத்தினாலே அந்த ஆத்மா அங்கு மிகுவாக சுற்றி கொண்டு இருக்கின்றது அவர்கள் நல்ல கதிகை சென்று அடைந்ததற்கு பிறகுதான் நீங்கள் நல்ல கதிகை சென்று அடைய முடியும் என்று சொல்ல அந்த நாரதரிடம் என்ன செய்வது என்று சிலாதர் கேட்டார் உடனே நாரத பகவான் சொன்னார் இந்த பகுதியில் ஏராளமான தர்பைப் பொருட்கள் இருக்கின்றன அந்த தர்பை பொருட்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த தர்பைகளை வைத்து நீ என்ன செய்கின்றாய் உன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் போன்றவற்றை செய்வாய் என்று சொல்ல அந்த அடிப்படையில் சிலாத முனிவர் என்ன செய்தார் தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் போன்றவற்றை செய்தார் அந்த முன்னோர்களுடைய ஆத்மாவானது நல்ல கதையை சென்று அடைந்தது அதன் காரணமாக இந்த சிலாதரம் நல்ல கதையை சென்றடைந்தார் மறுப்பெருவி இல்லாத தன்மையை அடைந்தார் என்பது இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறாக அமைந்திருக்கின்றது எனவே இந்த ஆலயத்தில் வந்து பித்ரு தோஷம் நீங்குவதற்காக யாராவது வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷமானது நீங்கிவிடும் என்று அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய திருமணிச்சேரை உடையாரை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் பாருங்கள் வியாழக்கிழமை குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் இன்றைக்கு வந்தவாசிக்கு அருகில் இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் பெரிய மலையில் இருந்து அருள் வரக்கூடிய திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த தெருமணிச்சேரை உடையார் அற்புதமான வரப்பிரசாதியாக விளங்குகின்றார் குருவாரத்தில் இவரை இன்றைக்கு தரிசிப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தெய்வீகமான வாய்ப்பு எப்படி என்று சொன்னால் ஒரு குருவால் ஒரு முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வம் அல்லவா எனவே இந்த ஆலயத்திலே வந்து இந்த இறைவனை நாம் வழிபாடு செய்வதன் காரணமாக நமக்கு என்னென்ன பலன்கள் என்று அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது குரு தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆலயத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய திருமணி நாயகி அம்பாள் அற்புதமான வரப்பிரசாதியாக விளங்குகின்றார் அந்த அம்பாளை நாளைய தினம் நாம் விரிவாக தரிசிக்க இருக்கின்றோம் அந்த அம்பிகையானவள் திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய திருமண தடையை நீக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த அம்பாளாக விளங்குகின்றாள் குழந்தை பாக்கியத்தையும் இந்த இறைவன் அருளுகின்றாள் எப்படி என்று சொன்னால் நவபாஷாணத்தால் ஆக்கப்பட்ட சிவபெருமான் என்ற காரணத்தினாலே இந்த சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சுனை தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் செய் அந்த அபிஷேக தீர்த்தத்தை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்ற தம்பதிகள் அந்த தீர்த்தத்தை அவர்கள் பிரசாதமாக ஒரு மண்டல காலம் அப்படி அருந்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த குறையானது நீங்கி மழலைச் செல்வமானது வாய்க்கின்றது என்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குறையையும் நீக்கி மனதில் ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புத ஆலயமாக இருக்கக்கூடிய வந்தவாசிக்கு அருகில் பெரமநல்லூரில் அருள் பாலித்து வரக்கூடிய இஞ்சிமேடு திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனுடைய அருளால் அம்பாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாழிய நலம்